மத்தேயு 5 இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்டை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். நீங்கள் உலகிற்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அதை தரையில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறெதற்கும் அது உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள். மலையின் மேல் ஒரு நகர், அது மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்போதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்போதுதான் அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். திருச்சட்டத்தையோ இறைவாக்கினர்களையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதில் ஓர் புள்ளியோ ஓர் சிற்றெழுத்தோ ஒளியாது என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறியை சிறந்திருக்கட்டும். இல்லையேல் விண்ணுலகில் உங்களால் புக முடியாது என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.